தமிழகத்தின் மூன்று முக்கிய திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டத்தை முதலமைச்சர் மு க ஸ்டாலின் இன்று காணொலி வாயிலாக தொடங்கி வைத்தார். திருக்கோவில்களுக்கு இறையருள் பெறுவதற்கு வரும் பக்தர்களுக்கு உணவு அளிக்கும் அன்னதான திட்டத்தில் 754 திருக்கோவில்களில் மதிய உணவு வழங்கப்பட்டு வருகிறது. ஏற்கனவே பழனி அருள்மிகு தண்டாயுதபாணி சுவாமி திருக்கோவில், திருவரங்கம் அருள்மிகு அரங்கநாத சுவாமி திருக்கோவில் ஆகிய இரண்டு திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதான திட்டம் செயல்படுத்தப்பட்டு வருகிறது. இத்திட்டத்தை விரிவுபடுத்தி பக்தர்கள் பயன்பெற வேண்டும் என்ற நோக்கத்தில் மேலும் மூன்று திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கப்படும் என்று கடந்த 4ஆம் தேதி இந்து சமய அறநிலையத்துறையின் மானிய கோரிக்கையில் அறிவிப்பு வெளியிடப்பட்டது. அந்த அறிவிப்பை செயல்படுத்தும் நோக்கத்தில் திருச்செந்தூர் அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில், சமயபுரம் அருள்மிகு மாரியம்மன் திருக்கோவில், திருத்தணி அருள்மிகு சுப்பிரமணிய சுவாமி திருக்கோவில் ஆகிய மூன்று திருக்கோவில்களில் நாள் முழுவதும் அன்னதானம் வழங்கும் திட்டம் இன்று தொடங்கி வைக்கப்பட்டது. முதலமைச்சர் மு க ஸ்டாலின் தலைமைச் செயலகத்திலிருந்து காணொலி வாயிலாக இத்திட்டத்தை தொடங்கி வைத்தார். இந்த மூன்று திருக்கோவில்களிலும் நாள்தோறும் சுமார் 7500 பக்தர்கள் பயனடைவார்கள். இத்திட்டத்தின் கீழ் காலை 8 மணி முதல் இரவு 10 மணி வரை பக்தர்களுக்கு உணவு பரிமாறப்படும். இந்த நிகழ்ச்சியில் அறநிலையத்துறை அமைச்சர் சேகர் பாபு, மீன்வளத்துறை அமைச்சர் அனிதா ராதாகிருஷ்ணன், பால்வளத்துறை அமைச்சர் சாமு நாசர், தலைமைச் செயலாளர் இறையன்பு உள்ளிட்டோர் கலந்து கொண்டனா்.